திருவள்ளூர் மண்டலத்திலையும் போது சக்தி நகர் மனவளக்கலை மன்ற மூலியமாக கலந்து கொண்டு சிறப்பாக தோண்டாற்றியவர்கள் அவர்கள் மாங்காடு அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தோண்டாக்கிக் கொண்டு இருப்பவர்கள் சுமார் ஒரு பதினைந்து வருடங்களாக தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக தோண்டாட்டி கொண்டிருப்பவர்கள் மற்றும் ஆழியாரில் தவம் எடுப்பது இது மாதிரி ஆன்லைன் கிளாஸுகள்லாம் அவங்களுடைய தொண்டு அனுபவிக்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பான ஒரு தொண்டை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய குடும்பமே ஒரு மனவள கலைஞர் குடும்பம்ங்கிறதே சொல்லலாம் அவருடைய கணவராக இருக்கட்டும் அவர்களுடைய குழந்தைகளும் இப்போ பாடல்கள் பாடலை சிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களை இன்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளுவர் மண்டல அனைத்த அறக்கட்டளை வழியாக சிந்தனையாற்ற நமது துணைப்பரசர் திருமதி ஜெயந்தி அம்மா அவர்களை வரவேற்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க அம்மா நன்றி ஐயா நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த இனிமையான பிரம்ம முகூர்த்த வேலையில் காலை வெளியில் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளூர் மண்டல அனைத்து பேராசிரியர்களும் அனைத்து மெய்யு மெய்யுணர்வாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு தொண்டாற்ற முனைந்து நிற்போம் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தொண்டு என்று நாம் சொல்லும்போது நம்ம கொண்டு வந்த பாவங்கள் எல்லாம் போக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா வினை பயனே தேகம் கண்டாய் சொல்வாங்க அப்போ நாம் நமது வாழ்வு சிக்கல் இல்லாம இனிமையாக கொள்ளணும்னா நம்ம உடல் நலத்தை எந்த அளவுக்கு நம்ம பக்குவமா வச்சுக்கணும்னு உடல் நலத்தை மட்டும் இல்ல மனதையும் நல்ல தெளிவாக நம்ம வச்சுக்கணும் இந்த மனக்க மனசுல இருக்க கலங்கங்கள் எல்லாம் இருக்கும் போதா நமக்குள்ள ஒரு தன்முனைப்பு வந்துடும் தான் தனது என்ற பொருட்பற்று அதிகாரப்பற்று எல்லாமே வந்துடும் அப்போ அதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு ஒரு பிரபஞ்ச கலத்தோட நம்ம மனதை விரிச்சு அந்த பேராற்றலோட நம்ம கலக்கும் போதுதான் மனிதன அந்த தன்முனைப்பு நீங்கி அதோட அந்த கலக்க முடியும் இதோட அந்த இறைவனோட இறைநிலையோட நம்ம நினைச்சிக்க முடியும் அப்போ ஒவ்வொரு தோற்றமும் வளர்ச்சியும் நீடிப்பும் முடிவும் எங்க ஆரம்பிக்குதுன்னா எல்லாமே சுத்தவெளியில இருந்து முடியுது அப்போ பெற்றவங்க சமுதாயத்துல எல்லா மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எதா உழைப்பால ஒரு அஹ் உழைப்பாலதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அப்போ ஒருவ வளர்கிறா வாழ்கிறா அப்படின்னா அவனுடைய கல்வி தொழில் செல்வாக்கு இதெல்லாம் எது கொடுக்குதுன்னா நம்ம சமுதாயம்தான் அளிக்குது இல்லையா அப்போ ஒரு தனி மனிதன் எதை கொண்டு அவன் தன்முனைப்பு கொள்வான் எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்குது நம்ம சமுதாயத்துல இருந்து நம்ம எல்லாமே பெறுறோம் அப்ப இந்த உண்மையை உணர்ந்துட்டோம்னா நமக்கு தன்முனைப்பு வருமா அந்த மயக்க நிலையே நமக்கு இருக்காது இல்லையா அந்த மனிதன் வந்து தன்னை காத்துக்கொள்ளவும் முடியும் இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சுட்டோம்னா அப்ப தன்முனைப்பு திரை நீங்கினால்தான் அந்த குணங்களும் பொறாமை அந்த கடுஞ்சொல் பகைமை இது எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும் தொண்டு என்றது பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த பாவங்கள் எல்லாம் போக்கு வந்து சேர்க்க அப்போ மனவளக்கலையில நம்ம அரு தொண்டு செய்யும் போது பாவங்களை போக்கிட்டு நம்ம இறைனுரை இறை உணர்வு பெறத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்ப இந்த அரிய தொண்டை நம்ம என்ன பண்ணணும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்யணும் இன்னும் சொல்லப்போனா எதையும் எதிர்பார்ப்பாமல் செய்வதா தொண்டுன்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு செய்ய கிடைத்த வாய்ப்ப நம்ம பெற்றோர் செஞ்ச புண்ணியம்னு கூட செல்லலாம் அந்த புண்ணியமான வாய்ப்பு வந்து நம்ம பொறாமைனால நமக்கு எடுத்துக்க கூடாது எப்பவுமே இந்த பாவத்தை எல்லாம் போக்க பாவத்தை நம்ம சேர்த்துக்க கூடாது பாவத்தை போக்க வந்த இடத்துல நம்ம பாவத்தை வந்து கூடாது அதான் நல்லோர் உள்ளமும் பொறாமையில் கெடும் சொல்லுவாங்க மகரிஷ்டி செல்வார் ஒரு ஒரு நல்ல கவியில சொல்வாரு நல்ல உள்ளம் பண்பட்ட குடும்ப மேன்மை நாடறிந்த புகழ் வாழ்க்கை அமைந்துள்ளோர்க்கும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால் மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்கி செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெடும் செயல்திறனை சிறக்க விடாதுண்மை கண்டும் வல்ல மனவளக்கலையை பயில்கின்றோரே வாழ்த்துகின்றேன் வாழ்வீரே பொறாமை விட்டு அப்படின்னு அழகா ஒரு கவிலிசம் அப்ப நல்ல உள்ளம் கூட பாருங்க ஒருத்தர் நல்ல சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த பொறாமைனால அந்த செல்லரித்த புத்தகம் போல எப்படி அந்த புத்தகம் வந்து ஒரு செல்லரிச்சு ஒரு வேஸ்டா போயிடுதோ அதே மாதிரி நல்ல உள்ளங்கூட அந்த பொறாமை என்ற ஒரு தீய செயலினால தீய குணத்தினால அது எப்படி அப்படியே சீரழிஞ்சு போகுது அதுக்காக நம்ம மனவளக்கலை பயன்படுறது எல்லாரும் நம்ம வாழ்த்தணும் வாழ்த்த வாழ்த்ததா அவங்கள நம்மளும் மேன்மையடைவோம் மத்தவங்களும் மேன்மையடைவாங்க அப்போ மனவளக்கலைய கற்று கடைப்பிடித்து அத க கற்று கடைபிடித்தல் கற்பித்தல் சொல்லலாம் அப்போ தன்னையும் மாற்றி கொண்டு தடுமாறாமல் தடமாறாமல் நம்ம தொண்டாற்றி முனைந்து நிற்போம் எந்த அளவுக்கு நம்ம தொண்டாற்றோமோ அந்த வினைகளை நம்ம கொள்ள முடியும் அத தொண்டு செய்வதை விட இனிய அனுபவம் கூட நமக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு நினைச்சுலாம் தொண்டு செஞ்சாதான் நம்ம கொண்டு வந்த வினைகள்லாம் போக்க முடியும் தொண்டு எப்பவுமே துன்பங்களை போக்க வல்லது அது மட்டும் இல்லாம ஆன்மீக நெறியும் நம்ம கடைப்பிடிக்கவும் உதவுது இன்னும் பொருள் வளம் இந்த ஒழுக்கம் இறை உணர்வு அந்த இறை உணர்வு மறவாத அந்த மனநிலையை கொண்டு வர்றது இந்த தொண்டு என்ற நான்கு பண்புகளும் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாததா இருக்கும் நமது கடமையை வந்து முழுமையாக செய்யக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா தொண்டின் மூலமாதான் தான் நம்ம செய்ய முடியும் தொண்டு என்பது எவக்கு எவ்வளவு மதிப்பு மிக்கது எவ்வளவு பேராற்றல் உடையது என்பது அந்த ஒவ்வொரு தொண்டாற்றல் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதான் தாய்மாளர் கூட சொல்வாரு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தேதும் பராபரமேன்னு சொல்லுவார் நம்ம மகரிஷி கூட சொல்லுவார் பிறர் துன்பம் துளைத்ததற்கும் தன் வாழ்நாளை பேரறிவோடு எடுத்தது தொண்டு ஆகும் சொல்லுவேன் அப்போ அந்த தொண்டை குறித்து மகரிஷி எவ்வளவு அழகாக பிறர் துன்பம் துளைத்ததற்கும் பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடிய அந்த வாழ்நாளை அந்த பேரணிவோரை நம்ம இணைச்சி சொல்லணும் இணைச்சிக்க நம்ம தொண்டு செய்யணும் அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம பழக்கத்தாலே எவ்வளவோ கலங்கங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு அந்த கலங்கங்கள்லாம் கொண்டு வந்த கலங்கங்கள் போக்குறதுக்கு நம்ம தொண்டு செய்யதா முடியும் அந்த கூட விவேகானந்தர் என்ன சொல்லுவனா கடவுளின் குழந்தைகளுக்கு தொண்டு இன்னும் சொல்ல போனால் உயிர் ராசி அனைத்துக்கும் செய்யும் சேவையே எனக்கு ஆகும் சொல்லு கடவுளுக்கு குழந்தை கடவுளுடைய குழந்தைகள் தான் எல்லாருமே இல்லையா அவங்களுக்கு நீங்க அதாவது பசியா இருந்தா கூட அவங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம செய்யும் போது அது இறைவனுக்கே நம்ம செய்யற மாதிரி இல்லையா அப்ப எந்த அளவுக்கு தொண்டை பத்தி எவ்வளவு பெரிய பெரியவர்களோ ஆன்றவர்களோ சொல்லியிருக்காங்க இன்னொன்னு கூட சொல்லுவாங்க உடம்பை உலகத்தின் சேவையிலும் மனதை இறைவனின் நினைவிலும் வைத்துக்கொள் என்பது ஒரு இந்தி பழமொழியில சொல்லுவாங்க இப்ப உடம்ப வந்து உலகத்தினுடைய சேவையிலும் மனதை வந்து எங்க நிறுத்திக்கணுமா இறைவருடைய நினைவிலும் நம்ம சேவை செய்யணும் அப்போ சேவையில எவ்வளவு தூய மனத்திலும் நம்ம ஈடுபாட்டோட இன்பமும் அமைதியும் கிட்டும் என்பது பாருங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா துன்போ அமைதி இல்லாமதா இருக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த இவற்றிலிருந்து விடுபட்டு நம்ம மனவளக்கலையில வந்து மனம் உயிர் நானா மெய்ப்பொருள் இந்த மறைப்பொருள் விளக்கத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இன்பத்தை தர நம்ம மனவளக்கலையில பயிற்று எல்லோரும் இன்பமாக இருக்கும் அந்த இன்பத்தை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்குதான் நம்ம தொண்டு செய்யலாம் அப்ப அறிவுக்கு நிறைவளிக்க கூடியது அப்ப இந்த ஆன்மீக நிறை சந்தேகமின்றி நம்ம விளங்கி கொண்டு எதிர்கால வாழ்க்கையில நம்ம உறுதியா அச்சத்தோடு இல்லாம மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த இரண்டு கிடக்கும் மனித மனதுக்கு ஒரு ஒளி கூட்டக்கூடிய செய்ய வேண்டியதா நம்ம மிகப்பெரிய தொண்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஆன்மீக அறிவு அவங்க உங்களுடைய உள்ளத்துல நம்ம ஏற்றி வைக்கணும் அப்போ அந்த ஒழுக்கத்தையும் மேன்மையோ நம்ம பெறணும்னா முதல்ல நம்ம நம்மள நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில சிக்கல்கள் இல்லாம நம்ம மனித சமுதாயத்துக்கு ஒரு ஆன்மீக ஒன்று தான் நமக்கு ஒரு காப்புன்னு சொல்லலாம் இல்லையா அது அருட்காப்பு கூட மகரிஷி நம்ம கொடுத்துருக்காரு அப்போ சமுதாய தொண்டுக்கு எப்படி நம்மளை மேன்மைப்படுத்திக்கணும் எப்படி நம்மள தொண்டு செய்யணும் கூட எவ்வளவு அழகா நமக்கு விளக்கமா சொல்றாரு பாருங்க என்னன்னா அந்த காந்த தத்துவத்துல அவர் சொல்வாரு தொண்டு செய்வதற்கு தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைப்பொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்ந்துவிட்ட தித்தனார் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பறவை ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம் அப்ப தெய்வம்னா என்ன உயிர்னா என்ன ஜீவகாந்தம்னா என்ன நமக்கு எல்லாமே தெரியல மறைப்பொருள் தெரியாம எல்லாம் நம்ம பணவள்களை அதெல்லாம் நம்ம ஐயமின்றி எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கிறோம் ஐயமின்றி அனைவரும் பொருள் விளங்கி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தொண்டு ஆற்ற முடியும் அப்போ சிறந்த வழி என்னன்னா அந்த உயர்ந்த காந்த தத்துவத்துல நம்ம உணர்ந்துட்டதா நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு இதுவா நம்ம செய்ய முடியும் அப்ப தொண்டு செய்ய முடியும் விருப்பம் உள்ளவருக்கு அந்தந்த நிலையில மக்களுடைய மனசை பொறுத்து அந்த பண்பு அறிவு நோக்கை இவற்றெல்லாம் அறிந்து கொண்டு தியாகம் விட்டுக் கொடுத்தல் அந்த பொறுமை அன்பு இவற்றை எல்லாம் தன் இயல்பாக கொண்டு நம்ம கருணையோடு நம்ம தொண்டாற்றணும் பொது தொண்டுக்கு வருபவர்கள் எப்பவுமே மன தூய்மையும் இனத்துமையும் பெற்றவர்களாகவும் அந்த கூர்ந்த அறிவுத்திறன் உடையவராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தனித்து நின்று அந்த நம்ம சமுதாய குழுவோட சமூக நலத்தோட அந்த நிறுவனங்களோட ஒரு சச்சங்கத்தோட நம்ம இணைந்து தொண்டாட்டும் போது நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆற்றல் பெருகும் அது மட்டும் இல்லாம மத்தவங்களுடைய முடியும் அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்டுக்கிட்டு அதன்படி நம்மளோட நடந்தோம்னா ஒரு கூட்டு இதோட தொண்டாற்றும் போது மக்களுக்கு சீக்கிரமா அது ரீச் ஆகும் அப்போ உயிர்களிடம் நம்ம எப்பவுமே அன்பும் கருணையுமாக இருந்து தொண்டாற்றி நம்ம வாழ்ந்து காட்டணும் அதான் அன்னை தெரசா கூட பாக்கலாம் அவங்களே போது நம்ம தொண்டாற்று எப்படி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு ஒரு இடத்துல வந்து யாசகம் கேட்கும்போது போது கூட ஒரு இடத்துல வந்து அனாதை குழந்தைகளுக்காக அவர் நிதி திரட்ட போகும்போது கூட அங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த கடைக்காரர் வந்து அஹ் எச்ச துப்பிட்டாரு அந்த கையில வந்து இது எனக்கு போதும் அத குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய அன்பு கருணையும் கொண்டு அந்த அநாத குழந்தைகளுக்கு ஒரு அம்மாவாக எப்படி தொண்டாற்றிருப்பாங்க ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டுதான் தொண்டு செய்வார் அப்போ இதற்கு காரணம் என்னன்னா அந்த வாழ்க்கையில சிக்கலே இல்லாம இருக்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சு கொண்டாதான் நம்ம தொண்டு செய்யவே முடியும் நம்ம வாழ்க்கையிலே சிக்கல் இருந்தா நம்மளால தொண்டு செய்வோம் அப்ப தொண்டு என்பது மற்றவருடைய துன்பத்தை அடையும் போதோ அவருக்கு உதவி செய்யப்படும் போதோ தங்களால் இயன்ற உதவிகளை தன்னலம் கருதாது தொண்டு செய்யணும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம வந்து எல்லாமே இறைவனுக்கு தான் இறைவன் தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கான் இந்த சமுதாயம் எல்லாமே கொடுத்தது எல்லாம் இறைவன் அப்போ அந்த இறைவனையோட நம்ம தொண்டு செய்யணும் எந்த பிரதிபலனும் நம்ம பார்க்க கூடாது அப்ப தன்னலம் கருதாது பிறர் உழைக்கும் போது அது சேவை செய்யும் போதுதான் அந்த பிறருடைய கூறப்படும் அந்த குற்றங்கள் கூட நமக்கு அது பெருசாவே தெரியாது ஏன்னா அந்த சேவை செய்யற மனப்பான்மை வந்துட்டோம்னா மத்தவங்களை குறை கூறுறது அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெருசாவே தெரியாது அப்போ சிறு வயதுல இருந்து இந்நாள் வரை நம்ம எவ்வளவு அனுபவிச்சிருக்கோம் இந்த சமுதாயம் தான் எல்லாமே கொடுத்திருக்கு இல்லையா எல்லாமே இந்த வாய்ப்புகள் கல்வி இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அப்ப எல்லாமே அந்த அந்த பிரதிப்பெல்லாம் நம்ம பார்க்காம கடமை உணர்வோட முதியோர்கள் உடல் ஊனமுற்றோர்கள் எல்லாருக்கும் ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாருக்குமே நம்ம சமுதாய நன்மைக்காக எல்லாருமே ஒரு தன்னாலான உதவிய மக்களுக்கு கண்டிப்பா செய்யணும் அதான் ஒரு பாட்டுல கூட சொல்லலாம் நிஷ்காமிய கர்மம்னு சொல்லிட்டு அதாவது உருவாகி உடல் வளர்த்து வாழ்கின்றேன் என் உடல் வளர்த்து அறிவூட்டி வ வாழ்வதற்கென்ன ஒரு மனிதனாக்கி வைத்து இன்றும் கூட உணவு உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு எந்த சக்திதனை பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையா பற்றற்ற வாழ்க்கை பேரறமே அறிஞன் கடமை என்றோ அதான் நிஷ்காமியின் கர்மம் சொல்லும் அப்போ அந்த உ உருவாக்கி அந்த உடல் வளர்த்து வாழ்கின்ற யாருடைய சமுதாயம் தான் நம்மளை வாழ்த்து அந்த உடல் வளர்த்து ஒரு அறிவூட்டி எல்லாத்தையும் தந்த அப்போ ஒரு தனி மனிதன் வா வைத்தும் இன்றும் கூட நமக்கு இன்னைக்கு கூட இப்ப நமக்கு உணவு எல்லாம் இருப்பதை நம்ம சமுதாயத்திலிருந்து தான் கொண்டிருக்கோம் இல்லையா மற்றும் பல வசதி எல்லாம் கூட அப்ப தருகின்ற மனித இனம் தனக்கு எந்தெந்த சக்திகளை எந்தெந்த சக்தி தானே பயன்படுத்துகின்றேன் அப்ப எந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதுதான் நிஷ்காமிகர் அப்போ எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்ம திருப்பி கொடுக்க சமுதாயத்திற்கு திருப்பி கொடுக்க அப்போ வாழ்வு எப்படிப்பட்டவர்களோ அவங்க நம்ம உயர்வாக அடைய முடியும் உயர்வான நிலையை நம்மளால அடைஞ்சிக்க முடியும் மகரிஷி கூட சொல்வாரு மனிதன் என்ற உரிவி நிலை உருவிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு மனமறிந்து தேவர் உண்டு மதிநிலைத்த மனிதர் உண்டு மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனம் வந்து தொண்டாற்றும் மாமுனிவன் முழு மனிதன் எந்த அளவுக்கு நம்ம தொண்டாற்றுகிறோமோ அவங்கதான் முழு மனிதனாக இருக்க முடியும் ஒரு மனிதன் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இந்த ஐவகை கடமைகள்ல மகரிஷி சொல்வார் நம்ம இந்த ஐவகை கடமைகளை தான் தனது குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இந்த கடமைகளை ஒன்றினால் ஒன்று நம்ம கெடாமல் நம்ம பார்த்துட்டு தொண்டு செய்யணும்னு சொல்வார் நீ அறிவுல அந்த பொருளாதாரத்துல அறிவின் அனுபவத்துல அந்த திறமையில எந்த சூழ்நிலை அமைப்புல வயசுல உடல் நலத்தை எங்கே எவ்வாறு இருக்கிற இவற்றையெல்லாம் கொண்டு இப்போ அத எப்போதையும் உன எப்போதும் உனக்கு பிறருக்கு உன்னதமான உதவிகளை செய்ய நீ எப்பவுமே தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்த்திக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து பிறருக்கு தொண்டு செய்ய முடியும் அப்ப தொண்டு என்று நம்ம மனப்பான்மை வந்துட்டோம்னா நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல போறோம் அப்படின்னு என்று தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மை நாம நம்ம வளப்படுத்திக் கொள்வோம் இல்லையா இப்போ ஒரு ஸ்பீச் கொடுக்குறோன்றோம்னா இப்ப நம்ம வந்து நம்மள நம்மளே முதல்ல தயார்படுத்திக்கிறோம் இல்லையா நம்ம தயார்படுத்திட்ட தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும் நம்மளே எதுவுமே எதுவுமே இது உடற்பயிற்சி ஆகட்டும் காயக்கல் பாட்டு எதுவுமே நம்ம செய்யாம மத்தவங்களுக்கு நம்ம அனுபவ ரீதியாக நம்ம சொல்லவே முடியாது அப்ப தனி மனிதனால சமுதாயம் சமுதாயத்தால தனி மனிதனும் ஆக்கமும் காக்கும் பெருகிடும் இப்ப தனி மனிதனே தான் சமுதாயத்தினுடைய அடித்தளம் அப்ப சமுதாயத்துல பிரதிநிதிகள் பேரணியர்கள் இந்த சமுதாயத்துடைய தகுதியாக்கி கொள்ளனா நம்மளுடைய கடமை என்னன்னா மக்களுக்கு ஆன உதவிகளை தொண்டு செய்யணும் இந்த தனி மனிதனின் வாழ வழி காட்டுவது உதவி வந்து அறிஞர்களுடைய கடமைன்னு கூட சொல்லலாம் அப்போ இந்த இரு வகை கடமையுதான் கூட்டு ஆக்கமுறை இந்த சமுதாய தொண்டர் இருந்துச்சு சமுதாய தொண்டுன்னு பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய அந்த குடும்பம் நாடு உலக இந்த அறிவினிலும் ஆற்றலும் அறத்தினும் வறண்டு விடும் என்னன்னா பொருள் வறுமை அறிவு வறுமை இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா சமுதாய தொண்டு செய்யாமல் ஒரு கொடிய நோய் கூட சொல்லலாம் என்னென்னா பொருள் வறுமை அறிவு வறுமைன்னு சொல்லுவாங்க அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி போக்கணும்ன்றது நம்ம மனவளக்கலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகரிஷி கூட சொல்லுவாரு நீதி நெறி அந்த ஆதி எனும் பரம்பொருள் அந்த இறைவணக்கம் பாடலை சொல்லுவார் அதுல கடைசியில பாத்தீங்கன்னா நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் இப்ப எந்த அளவுக்கு நம்ம தொண்டுகளை ஈடுபடுத்திக் கொள்ளும் வாழும் நிலையை அறிந்து தொண்டாற்றி நம்மளுடைய நிலை என்ன என்பதை அறிந்து நம்ம தொண்டாற்றணும் இத்தகைய தொண்டினை வந்து மனிதன் தான் வாழ்நாள் முடிந்த அளவு ஆட்சி செய்யணும் இல்லறே கடமைகள் முடிச்சிடும் முழுதோ அந்த சமுதாயத்திற்காக நம்ம தொண்டு செய்யணும் அப்போதான் சமுதாய வளம் பெற்று அந்த தொண்டர்களாக நம்ம மாற முடியும் அகரிஷக்கள் சொல்வாரு ஒருவன் முன்னால போனாலும் மற்றவங்க பின்னால வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையும் வழிநடத்தி தான் போயிட்டு இருக்காங்க அதனால அதான் நீங்களும் நானும் அப்படின்னு சொல்வாரு ஒன்று கூடி எல்லாரும் அனுபவத்தை ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோம் அதுல குரு என்ன அப்படி வரப்பிரசாதம் அப்படின்னு எல்லாம் உண்மை இல்லை எல்லாருமே சமம் தான் அதான் நம்ம மகரிஷி எல்லாரையும் நம்ம குரு ஸ்தானத்துல நம்ம எதிர்த்திருக்காரு நம்ம மத்தவங்களுக்கு நம்ம எப்படி தொண்டு செய்யறோமோ அதே மாதிரி மத்த ஒரு விளக்கு நீங்க ஏற்றி விட்டுதான் இன்னொரு விளக்கு அது தானா அடுத்தடுத்த விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதான் வேதாத்திரத்துல அனைத்து தரப்பு மக்களிடம் சிறப்பு பெற்றிருக்கிறது இருக்குது மகர்ஷி தான் யோகா சார்ந்த தத்துவங்களாகட்டும் பயிற்சி முறையாகட்டும் சுமார் பதினாறு ஆண்டுகள் அந்த இருபத்தி ஏழு முறை வெளிநாடுக்கு சென்று ஐநா சபைக்குள்ள அந்த உலக சமுதாய திட்டத்தை பத்தி ரொம்ப மிக சிறந்த உரை ஆற்றை அந்த உலக சமுதாய தூது உலக எல்லாத்திலயும் ஆற்றி நம்ம உலக நல தொண்டர்னு அவர் எழுதுவார் எப்பவுமே அவர் எழுதும் போது கடைசியில பாத்தீங்கன்னா உலக நல தொண்டர் அப்படின்னு எல்லா பத்து அப்ப அவ அவரிடம் உள்ள ஒரு பணிவு பாருங்க அந்த பண்பு தான் நம்மள இந்த அளவுக்கு நம்மள உயர்த்துது இல்லையா அவருடைய பணிவுகள் எல்லாம் பார்த்து அதான் அந்த உலக சமாதார திட்டம் அந்த புக்கு பாத்தீங்கன்னா எல்லா அத சொல்லப்படாத கருத்துக்களே இல்லாத சொல்லலாம் அவ்வளவு நிறைய கருத்துக்களை சொல்லலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலதான் உலக சமுதாய சேவா சேவாசாங்க உலகிற்கு வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த உலக சமுதாய சேவா சேவாசம் அந்த எப்படி வந்து வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு இருப்பாரு இந்த வரணும்னா இப்போ எப்படி ஒரு குழந்தை உருவாக்குறோன்னா அந்த கையத்துக்குள்ள ஒரு எல்லா சத்து பொருட்கள் இந்த குழந்தைகளுக்கு தேவையான தா எல்லாமே இயற்கை நமக்கு அழிச்சிட்டு இருக்குதோ அதே போல மகரிஷி உலக சமாதானத்தை சமாதானத்தை உருவாக்குறதுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயே அந்த புத்தகம் எழுதுறதுக்கு வெளிவரத்துக்கு முன்னாடி முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் அந்த பிரதி வந்துச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து அந்த தமிழ் கவிதையோட அந்த ஆங்கில விளக்கத்தோட அவர் எழுதி வெளியிட்டார் அது சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது ஒரு பொருளாதார ஆகட்டும் சுகாதார ஆகட்டும் கல்வி அரசியல் விஞ்ஞானம் ஆன்மீகம் எல்லாமே எல்லாமே அதுல அடங்கியிருக்கும் அந்த உலக சமாதான புக்ல அவர் பிரிச்சு இருப்பார் முதல் பகுதி பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி நிலையில இருக்கும் அஹ் மனிதனுக்கு ஏன் துன்பம் வந்துச்சு அதுக்கு காரணம் என்ன எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி விளக்கமா இருக்கும் இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆலோசனை திட்டங்கள் அந்த தனி மனித அமைதி குடும்ப அமைதி அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் ஒரு விடை பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த புத்தகத்துல அப்ப தனி மனிதனை ஒழுங்குபடுத்தி மேம்படுத்தி கொண்டாதான் அவனால தொண்டே செய்ய முடியும் இல்லையா அவனுடைய எண்ணம் முதல்ல சீரா இருக்கும் எண்ணம் சொல் செயல் இதுல இருந்து அவன் நல்லா கரெக்டா இருந்தா அத அப்போ நம்ம நாமளே திருத்திக்கணும் நம்ம எப்படி நம்ம திருத்திக்கிட்டு தகுதியாக்கி கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மள நாமளே உயர்த்தி கொள்ள முடியும் அதான் சொல்வாரு குற்றவாளி என்று யாருமில்லை உலகில் குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்து மேலா கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருத்தொன்றாற்றி மகிழ்வோம் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மாநிதியா இறைவனை நம் மனத்தடையில் தேர்வோம் அழகா சார் இப்ப குற்றவாளி பாவி என்று யாருமே இந்த உலகத்துல சமுதாயத்துல எல்லாமே பழைய இதுல இருந்தா வந்திருக்கும் இல்ல பழைய சமுதாயம் கற்றிடுவோம் புதிய கல்வி புதிய கல்விடும் போது நம்ம இப்ப கற்றுட்டு இருக்கோம் இல்லையா ஹியூமன் எக்ஸலன்ஸ் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இந்த கல்வி நம்ம கற்றுக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கிறோமோ அந்த அந்த கடமைகளை கடமைகளை நம்மளுடைய சிந்திச்சு செயலாற்றி உற்ற செல்வம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கு உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கு அதை யாருக்கு நம்ம உலகுக்கு தொண்டாற்றி மகிழ்வோம் மற்றவரை நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை இல்லையா எதிர்பார்க்கறது ஏமாற்றம் தான் தரும் மத்தவங்களை நம்ம ஏன்னா நம்ம கிட்டே எல்லாமே இருக்கு அதை நம்ம அறிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இப்ப மற்றவங்களுக்கு எதிர்பார்க்க தேவையில்லை கையே பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த வாழ்க்கை புறம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அகம் சார்ந்த வாழ்க்கை போது அகம் நம் முதல்ல நம்மளுடைய அற வாழ்க்கை என்னன்னா ஒழுக்கம் கடமை ஈகை நம்ம கரெக்டா ஒரு அற வாழ்க்கையோட வாழ்ந்தாதான் புறம் சார்ந்த வாழ்க்கை நம்ம சமுதாயத்துக்கு நம்ம செய்ய முடியும் புறம் சார்ந்த அந்த கடமையை நம்ம செய்ய முடியும் கடமை மக்களுக்கு தொண்டாற்றவே முடியும் அக்கம் சார்ந்த வாழ்க்கை மலர்ந்தாதான் புறம் சார்ந்த வாழ்க்கை இந்த ஆன்மீக சிந்தனையோட நம்ம துண்டாட்டும் அதுக்குதான் தன்னை அறிந்து தன்னை பற்றி அறிந்து கொண்டு என்னை நாம மேம்படுத்தி கொண்டாதான் மத்தவங்களுக்கு நம்ம சொல்ல பயன்படும் அதான் அப்பெல்லாம் வந்துச்சு இல்லையா நம்ம ஆசிரமத்துல எல்லாம் ஆஹ் பிரம்மச்சரியம் ஆஹ் கிரகஸ்தம் பாடப்பிரஸ்தம் சன்னியாசம் அந்த தொண்டுன்னு சொல்லுவாங்க பிரம்மச்சரியம்ன்றது இளமை நோன்பு அந்த மாணவர்களாக இருக்கும் போதே நம்ம அவங்களுக்கு எப்படி நிலையை உயர்த்தணும்ன்றது அதுக்கப்புறம் கிரகஸ்தம் சொல்லும் போது கல்வி முடிந்து அந்த இல்வாழ்க்கை இருக்குதா அந்த அறநெறியோட வாழ்க்கை வாழ்வாங்க இல்லேறம்னு சொல்லுவாங்க வனப்பிரச வனப்பிரசா சந்யாசம் அந்த அகத்தவம் துறவரம் சொல்லுவாங்க அந்த காடு செல்லாம நம்ம இல்லறத்திலேயே இருந்து நம்ம எப்படி நம்ம தொண்டு செய்யணும்ன்றது காட்டு அது தொண்டு கடமை அந்த இதோட செய்யும் அப்போ நம்ம வந்து மனிதன முழுமை பெயர் அடைவதற்கு எப்படி நம்ம இறைநிலையை உணர்ந்து அந்த மனநிலையில் சமுதாயத்தோட நம்ம இணைச்சுக்கிட்டு வாழ்க்கையிலே இன்பத்தை அடிமையா அந்த சந்யாசம்ன்றது நம்ம குடும்ப வாழ்க்கையிலே நம்ம பயன்படுத்தி கொண்டு முழுமை பெறுறதுக்கான சொல்ல அதான் உடல் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றம் கடமை முறை முக்கியமாக ஒன்றினால் ஒன்று கிடாமல் பார்த்துக்கொள்ள செல்வார் மகரிஷி இதே அழகா ஒரு ஒரு அம்மா என்ன பண்ணாங்க ஒரு பெண்மணி மகரிஷியை பார்க்க வந்தாங்க சுவாமிஜி உங்களை போல சமுதாயத்திற்கு உலகத்துக்கு நான் சேவை செய்ய ரொம்ப ஆசையா இருக்கு அப்ப தொண்டு செஞ்சு வாழ்நாள ஒரு ஆன்மீக வழியில கழிக்கணும்னு நான் பாக்குறேன் எப்போ பார்த்தாலும் நான் சமைக்கிறது பாத்திரம் துளக்குறது தோனி துவைப்பது வீட்டை சூமைப்படுத்துறது இதுலயேதான் என்னுடைய குடும்ப பொறுப்புகளை நேரம் எனக்கு சரியா இருக்கு அப்ப இதுல இருந்து விடுப்பின்னா நான் எப்படி ஆன்மீக வாழ்க்கைக்கு இருப்பதுக்கு வழி சொல்லுங்க சாமி மகரிஷி கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு அம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அம்மா அப்படின்னு கேக்குறாரு மகரிஷி அவரு சொல்ற அம்மா சொல்றாங்க எனக்கு மூத்த பையன் இருக்காங்க மூத்த பையன் வந்தா பொரியல் அதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா இளையவன் வந்து மருத்துவ படிப்பு அதான் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு இருக்கா ஏமா இந்த சமுதாய தொண்டு பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்க அவங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எத்தனை லட்சம் பேருக்கு தொண்டு செய்ய போறாங்க பாருங்க அப்ப அந்த தொண்டையும் பல அனைத்தும் யாருக்கு வந்து சேரும் உங்களுக்கு தானேமா வந்து சேரும் அப்போ அவங்க பாருங்க ஒரு லட்சம் பேருக்கு தொண்டு செஞ்சா நீங்க ஒரு லட்சத்து ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு பேருக்கு தொண்டு செஞ்சா இருக்கிறீங்க இல்லையா பாருங்க அப்ப எந்த அளவுக்கு இதுவே ஒரு தொண்டு தானே அப்படின்னு சொல்லுவார் அதே அழகா ஒரு கவி மூலமா சொல்வாரு இல்லறத்தை ஏற்று தொண்டு கடமையினை ஆற்றி வாழும் இருபால் நல்லண்பர்க்கும் யான் எனது ஆய்வில் கண்ட நல்ல பலன் பெற்று வாழும் நடைமுறைக்கு தேவையான ஞான நெறி உங்களுக்கு நான் விளக்கி மகிழ்கின்றேன் எல்லையில்லா ஆற்றலான இறைநிலையின் அருளால் நீங்கள் எத்தனையோ பிறவி தாண்டி இன்று இப்போ வாழ்கின்றீர்கள் வல்லமையும் ஒழுக்கம் உள்ள உள்ளமுடைய குழந்தை வேண்டில் வாழ்க்கையிலே சினம் தவிர்த்து வாழுங்கள் பெருவீர் வெற்றி அப்ப எவ்வளவு அழகா சொல்லுவாங்க இல்லறத்தை கொண்டே நம்ம தொண்டு செய்ய முடியும் அந்த கடமை ஆற்றி இருப்பால் குழந்தைகளை நம்ம நல்ல முறையில வளர்த்தாலே என்னடா அது நம்ம ஒரு சில பேர் நினைக்கலாம் நம்ம தொண்டு செய்ய முடியும் மனவளக்கலையில வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆஹ் இல்லறத்திலயே இருந்துகிட்டு நம்ம வெளி உலகளுக்கு நம்ம தொண்டாற்ற முடியலையே நம்ம அருள்நீதி ஆயிட்டோம் நம்ம துணை ஆயிட்டோம் ஆனா நம்மளால தொண்டு செய்ய முடியும் சில வருத்தங்களா இருக்கும் அதுக்கெல்லாம் தீர்வாக மகரிஷி இந்த கவியை கொடுத்துருக்காங்க நீங்க எவ்வளவுதான் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சாலும் அது உங்க பசங்கள் இருந்து அத குழந்தைகளை முதல்ல நம்ம பயன்படுத்திட்டாலே போதும் அப்ப அந்த குழந்தைகள் மூலமாகதான் நம்ம தொண்டு செய்ய முடியும் இல்லையா அப்போ அவங்கள வளப்படுத்திட்டாலே அதுவே ஒரு பெரிய தொண்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு கவியை சொல்ல பிற உயிர் உணர்த்தலாய் பெற்றிடும் சுகதுக்க சுகதுக்களவினை உறவு கொண்டுள்ளதாய் யூகித்து உணர்திறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிச்சு மதமா அதை வளர்த்தோர் பெயர்களினால் பல ஆயிடுச்சு அப்ப அறம் எப்போ தோன்றுச்சுங்க அந்த பிற உயிர் உணர்த்ததாக தான் நம்ம சுக துக்க அந்த உறவு கொண்டுள்ளதாதான் யூகித்து அந்த உணர்த்திலிருந்து வந்ததுதான் இந்த அறம்னு சொல்லுவாங்க அப்போ எனது உடல் நலம் அறிவு பொருள் வளம் இதெல்லாம் எந்தெந்த அளவுக்கு நம்ம பேச்சுக்கிறோன்றதா அந்த கடமைகளை நம்ம செவ்வனே ஆற்றணும் அதான் சொல்வாரு உனக்கும் நல்லதா ஊருக்கும் நல்லதா நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் சொல்வார் மாக்கோளமா மதிவரதுல அப்ப நம்ம செயல ஒழுக்கமாகவும் முறையாகவும் சமுதாயத்தை ஒரு நல்ல பலப்படுத்திக்கலாம் இந்த செயலை நான் புரிகின்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நல்ல ஒரு தொண்டு நம்ம முழு முழு கவனத்தை நம்மளுடைய காக்கணும் அப்ப தொண்டு என்பது நம்ம எதிர்பாராமல் செய்வது மட்டும் இல்ல பிறர்க்கு மட்டும் கடமை உணர்வோட நம்ம செய்யக்கூடிய கடமையோட நம்ம செய்யணும்ன்றத விட கடமை உணர்வோட இறைநிலையோட நம்ம செய்யக்கூடியதான் ஒரு தொண்டு அது கூட ஒரு பா ஒரு கவிர் அழக சுழ பிறர்க்கு பின்னும் துன்பம் விளைந்திராத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறர்க்கும் நல்வாழ்வழித்து தானும் வாழும் பேரறிவே அத பெற்றறிவே அறமாக்கும் நோன்பாகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வீரோல் இணங்கி எங்கும் பேரியக்க நிலை உணர்ந்தால் ஞானமாகும் பிறர் துன்பம் துடைத்ததற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு இணைத்தல் தொண்டாகும் சொல்வார் மகரிஷி அப்போ பிறர்க்கு என்ன துன்பம் விளைந்திராத நம்ம பெருநோக்கில் பிறர்க்கு துன்பத்தை போகக்கூடியதான் நம்ம துண்டுன்னு சொல்வார் அதுதான் ஒழுக்கம் எண்ணம் சொல் செய்யல நம்ம கரெக்டா இருந்தோம்னா அந்த ஒழுக்க நிலை வாழ்ந்து நம்ம மக்தளுக்கு செய்கின்ற அந்த அறம் அதாவது பிற உயிர்களை உணர்தலாய் பெற்றிடும் அளவினை அந்த உறவு கொண்டுதான் அதன் யூகித்துன்னு சொல்வார் அந்த யூகித்துன்றது நல்ல மகரிஷன் வந்து எதிர்பார்ப்பின்றி நம்ம தொண்டு செய்யணும் அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து உணர்வோட அந்த பேரியக்க மண்டலத்தோட நம்ம இணைச்சு இறைவனோட இணைச்சு எந்த எதிர்பார்ப்புன்னு நம்ம தொண்டு செய்யணும் அதாவது நோன்புன்றது கூட அந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதா என்னை சரி பார்த்து கொண்டு என்னை நம்ம சரி பார்த்து நான் என்னை பற்றி நான் சரியாக வைத்துக் கொள்கிறான் அப்படின்னு நம்ம தான் பார்த்துக்கணும் முதல்ல மத்தவங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கா அப்போ என்னை நாம சரி பார்த்ததா மத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம் அதான் பிறரை மதித்து மனிதரே மனிதராக வாழ வேண்டும் அந்த ஞானம் என்றது கூட பாத்தீங்கன்னா மனிதரே மனிதராக வாழ வேண்டும் பிறரை மதித்து வாழ வேண்டும் பிற உணர்ச்சிகளை அந்த உணர்வோட நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம தொண்டு செய்யணும் அதாவது கூட சொல்லுவாங்க சிம்பத்தி என் பத்தின்னு சிம்பத்தினா ஐயோ பாவன்னு சொல்லுவாங்க எம்பத்தின்னா கெட்டிங் இன் டு தி ஷூஸ் அப்ப சிம்பத்தாவன்னு எம்பத்த அதாவது துன்பம் அடையும் போது அந்த வாழ்நாள பேரறிவோட இணைத்துக்கணும்னு சொல்லுங்க அப்ப மத்தவங்க துன்பத்தை நம்ம துடைக்கணும்னா அப்ப நமக்குள்ள என்ன வரணுங்க லவ் அண்ட் கம்பல்ஷன் அதாவது அன்பும் கருணையும் நம்ம இருந்தாதான் அந்த பேரறிவோட நம்ம நினைச்சு அந்த அர்ப்பணிச்சு நம்ம தொண்டு செய்ய முடியும் அதான் அகம் சார்ந்த அறவாழ்வு அதான் கடமை ஒழுக்கம் கடமை ஈகைன்னு அப்போ அந்த அளவுக்கு நம்ம உயர்த்திக்கிட்டு மன விரிவோட நம்ம தொண்டு செய்யணும் அது கூட ஒரு கவியில ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள்ளுணர்வு பெற்றோர்கள் உடல் நலமும் மனவளமும் உயர் அறிவும் பெறுவார்கள் அழுக்காறு அவா வெகுளி அனைத்து கலங்கம் வரையும் ஆன்மீக உணர்வு மிகும் அறிவறியும் பேறு கிட்டும் வழிக்காமல் நன்னெறியில் வாழ்வார்கள் அவர் தொண்டு வாழ்மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும் பழக்கத்தால் நல்வினையே ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல்பலமும் எளிதாகும் அவர் வாழ்வில் அப்ப அது ஒழுக்கத்துல நமக்கு உயர்வடைஞ்சாதா அந்த உள்ளுணர்வு பெற்றாதா நமக்குள்ள அந்த உடல் நலம் மனவளம் அதெல்லாம் நமக்குள்ள உயர்ந்த அறிவு நம்ம பெறுவாங்க நம்மளும் நம்மளும் அந்த உயர்ந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டு அந்த அழுக்கார அந்த தீய குணங்கள் சொல்லுவாங்க ஆறு தீய குணங்கள் அந்த இதெல்லாம் இல்லாம இந்த எல்லாம் நமக்குள்ள மறையும் அப்பதான் நம்ம என்ன பண்ணுங்க ஆன்மீக உயர்வு ஆன்மீக உணர்வு மிகுந்து நமக்குள்ள ஒரு அறிவு கிட்டும் வழுக்காமல் அந்த நன்னெறியில் வாழ்வார்கள் அவர் தொண்டு இந்த மாதிரி நம்மளுடைய எந்த குற்றமும் இல்லாமல் பிறர் குழக்கான பழக்கத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு எப்பவுமே நம்ம வந்து மத்தவங்களை பத்திதான் பேசுவோம் தவிர நம்ம நாமள சரிப்படுத்திக் கொள்ளாமல் அப்ப எந்த அளவுக்கு நம்ம நாமளே சரிபடுத்தி கொண்டா அப்ப மத்தவங்களுக்கு நம்மள வழிகாட்டியார்கள் அத வாழ்மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும் இதெல்லாம் பழக்கத்தால் நல்வணையை ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல்படவும் எளிதாகும் இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோமா இந்த நல்வினையை அதை நல்லது செய்ய செய்ய அல்லதெல்லாம் குறையும் இதையிலே நம்ம பழக்கமாக்கி கொண்டோம்னா கண்டிப்பாக நம்ம நமக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு ஆன்மீக உணர்வு தலைத்தொங்கி அறநெறி வாழ்வு வாரி அனைவருக்கும் நம்ம இனிமையாக வாழும் அது அன்னை தெரசா கூட பாருங்க ஆஹ் நோயாளிகள் ஆதரவற்ற இறக்கம் தருவதற்கு ஒரு இல்லங்கள் எல்லாம் அமைச்சு அழகா ஒரு தொண்டாற்றிருந்தாங்க ஆஹ் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கூட பாக்கலாம் அநாத குழந்தைகளுக்கு அடைக்கலத்தை அவ்வை இல்லம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அவங்க இந்த தொண்டாற்றினாங்க புத்து நோயால பாதிக்கப்பட்டது கூட அடையாற புத்து நோய் மருத்துவமனை எல்லாம் கட்டி அவங்க ஒரு சிறந்த முறையில சேவை செஞ்சாங்க முத்துலட்சுமி ரெட்டி ஆஹ் வினோபாவை பாருங்க என்னன்னா ஒரு பத்து வயசுலயே அவர் வந்து பிரம்மச்சரி மேற்கொண்டாரு அந்த சிறு வயதுல கூட அந்த காந்தியடிகளுடைய சொற்பொழிலாம் அவர் கவரப்பட்டு அந்த காந்தியடிகள் ஆசிரமத்துல சென்று அவரோட அப்படியே இணைச்சுக்கிட்டார் ஆஹ் சத்தியம் அகிம்சை பிரம்மச்சரியம் இதெல்லாம் முறையாக கடைபிடித்து அவர் துண்டு நோக்கோட அப்படியே வாழ்ந்தாரு அஹ் நீங்க பூமா பூமா நிலையம் அந்த சர்வோதய பாத்திரம் அப்புறம் கிராம சேவை மட்டும் சாந்தி சேவை முதலீடு பல்வேறு அமைப்புகளும் சேவை செஞ்சார் அதெல்லாம் தொடங்கி அவர் நல்ல ஒரு சமுதாய சேவை செஞ்சார் இன்னும் பாத்தீங்கன்னா இவர் புத்தர் புத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிறர் உனக்கு எவ் எவைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ என்ன அதை நீங்க பிறருக்கு செய்யணும் உங்களுக்கு பிறர் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்க விரும்புறீங்களோ அதுதான் நீங்க வந்து பிறருக்கு செய்யணும் பிறர் உனக்கு எது செய்யக்கூடாது என நினைக்கிறோம் அதை நீங்க பிறருக்கு செய்யக்கூடாது அப்போ தொண்டு என்பது பாருங்க அந்த புத்தர் கூட உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கரெக்டா நீங்க அதை மனசுல வச்சு செய்யணும் அப்போ பிறர் துன்பம் போக்கும் செயலே தான் தொண்டுன்றது எந்த அளவுக்கு சே உலக சமுதாயத்தை நமக்கு கூட உலக சமுதாய சேவா சங்கம்னு சொல்லுவாங்க சேவான்றதே வந்து தொண்டுதான் இன்னொன்னு அந்த மகரிஷி உலகோருக்கு கடமை செய்வோம் என்ற ஞான கலைஞத்துல ஆஹ் அறுநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்ல பாருங்க புனிதமுள்ள ஆரறிவின் உருவாய் தோன்றி புவி மீது ஆங்காகே வாழ்கின்றோம் எப்படிங்க புனிதமுள்ள ஆறறிவின் உருவாய் தோன்றி நாம புவி மீது எங்க இருக்க ஆங்காங்கே வாழ்கின்றோம் தனி ஒருவன் உடலியங்க வாழ்க்கை செய்ய தகுந்த உணவும் உடையும் மற்றையாவும் மனிதர் பல லட்சத்தின் கூட்டுழைப்பால் எல்லாமே எதை நமக்கு கொடுத்திருக்குங்க சமுதாயம்தான் நமக்கு கொடுத்திரு அதான் ஆறறிவு அந்த அறிவு ஆறாம் நிலை எய்த பின்னர் தான் அவ வந்து முழுமை பெற்று தன்னையே அறிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தில்தான் அது கூட சொல்வார் அவரு ஆறாம் அறிவு ஆறாம் நிலையை எய்த பின்னர் அது முழுமை பெற்று தனையறிவு மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்ட அவ்வப்போது அது தேவை பழக்கம் சூழ்நிலை கொப்ப அந்த அறிவேதான் காம முதல் அறுகுணங்கள் ஆகி விளைவாய் அந்த இன்பம் துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலையை நோக்கி நிற்கும் அதன் பிறகே படிப்படையை முழுமை எய்தும் சொல்வார் அப்போ இந்த இதெல்லாம் கழிச்சு கழிச்சு அந்த தேவை பழக்கம் ஏற்ப அந்த அறிவை இப்படி அப்படியே போயிடுது அந்த அருகுணங்கள்லாம் நம்ம சீராக்கி அதெல்லாம் நம்ம மூலத்தோட கலக்கணும் அப்போ இதுல பாருங்க மனிதர் பல லட்சத்தின் கூட்டுழைப்பால் மதி உயர்வால் கிடைக்கின்ற உண்மை கண்டோம் இனி நமது உடல் குடும்பம் உற்றார் ஊரார் உலகோர் காற்று உள்ள கடமை செய்வோம் அப்போ இந்த புனிதமுள்ள இந்த நம்மளுடைய உருவ நம்ம நம்மளுடைய உடம்பை இந்த உடல் சொல்கின்ற உடல் அந்த உயிரை நம்ம எதுக்காக நம்ம பயன்படுத்தி தொண்டு செய்வதற்காகவே நம்ம அதுக்காக தான் புவி மீது ஆங்காங்கே வாழ்கின்றோம் எல்லாமே தனி ஒருவன் தனி ஒருவன் திருந்திட்டாலே தனி மனிதன் அமைதி வந்துட்டாலே உலக அமைதி எல்லாமே நமக்கு கிடைச்சிடல அதை தனி ஒருவன் உடல் இயங்க வாழ் வாழ்க்கை செய்ய தகுந்த உணவும் முனையும் எல்லாமே நமக்கு சமுதாயத்தை மனிதர் பல லட்சத்தின் தான் நம்ம எல்லாமே வந்திருக்கோம் அப்ப அந்த கிடைக்கின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடல் நமது அத தான் குடும்பம் மூல சுற்று இல்லையா அதுல நம்ம எப்படி நம்ம கடமை செய்து ஆற்றுவோம் என்று நம்ம இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப துண்டி என்பது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க அது அப்ப இந்த இந்த மாதிரி ஒரு தான் மனிதனுடைய மன தூய்மையாக இருக்கணும் இருக்கவும் முடியும் அப்ப இந்த இந்த மன தூய்மை இருந்தாதான் நம்ம விடை தூய்மையை பிரயோகிக்க முடியும் அப்ப இன்றைக்கு உண்மையை விளக்க பெற்று இந்த விளக்கத்தின் ஒளியில நம்ம வாழ்க்கையை சீரமைச்சு கொண்டு உடல் நலத்தினுடைய பொருள் வளத்துடன் சிறப்பாக வாழ செய்தா நமக்கு மகிழ்ச்சி கொடுத்த குண்டல் யோகம் அதை நம்ம தவம் செஞ்சு நம்மளுடைய தற்சோதனை எல்லாம் செஞ்சு நம்ம உடற்பயிற்சி செஞ்சு காயகள் செஞ்சு இந்த பெருமை வாய்ந்த யோகத்தை என்ன தவம் தற்சோதனை அந்த அறிவுல நம்ம முழுமை பெற்று இதுல செம்மையாக பயின்று நம்ம சிறப்பாக வாழ்வோம் எல்லோருக்கும் இந்த சென்னிறை பெருமையாக அந்த அற வாழ்க்கை வாழ்ந்து உலகோருக்கு நமக்கு எல்லாருக்கும் உணர்த்துவோம் எல்லாவளும் உலகுக்கு உள்ள ஒரு குறைபாடு என்னன்னா அந்த ஆன்மீக விளக்கம் இல்லாமதான் இருக்கு சோ அதை நாம வந்து எல்லோருக்கும் நம்ம உணர்த்தணும் இதெல்லாம் நம்ம முழுமை செஞ்சு மனித குலத்திற்கு தொண்டாற்ற நீங்களும் முனைந்து வாருங்கள் அப்ப தொண்டாற்ற நம்ம முனைந்து நம்ம எல்லோருமே நம்ம ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு தனி மனிதனால மட்டும் முடியாது எல்லாருமே கூட்டாக நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமாக இந்த சமுதாயத்தை நம்ம தீர்த்திடணும் அதாவது தொண்டாற்ற முனைந்த நிலங்கள் முனைந்து நிற்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு நன்றி கூறி பாராட்டி சிந்தனையை முடித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடனைய வாழ்க வளமுடன்